இயற்கை இறைவன் கொடுத்த நீர்நிலைகளையும் நிலங்களையும் ஆக்கிரமித்து வீடு கட்டி கொண்டிருக்கிறான். காடுகளை அழித்து விட்டு அங்கு வீடு கட்டி கொண்டிருக்கிறான். நகரங்களில் விலங்குகள் எல்லாம் வந்து விடுகின்றன. மழை வரும் பொழுதும் வெள்ளம் வரும் பொழுதும், அப்புறம் எங்க வீட்டுக்கு வெள்ளம் வந்துருச்சு, எங்க வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சுன்னா எங்கேயா போறது? மாற்றங்கள் என்பது தேவையில்லை, மனதார செயல்பட்டாலே போதுமானதுதான். அதே மாதிரி ஆண்டவன்கிட்ட ஒருத்தன் போறான், நெல் விளைவதற்காக எனக்கு மழை வேண்டும் என்று கேட்கிறான். இன்னொருவன் என்ன கேட்கிறான், நான் பொண்களுக்கு மண்பானை செய்கிறேன், அதனால எனக்கு வெயில் வேணும் அப்படிங்கிறான். இப்ப ஆண்டவன் வந்து சிக்கல்ல மாட்டிட்டான். என்ன செய்யறது? மனிதர்களை விட்டு ஓடி போக வேண்டும் என்று நினைக்கிறான். எங்கு போகலாம் என்று இறைதூதர்களை கேட்கிறான். அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான், நீங்கள் இமயமலைக்கு போய்விடலாம் என்று. அப்பொழுது இமயமலைக்கு போய்விட்டால் அங்கு போர்க்கருவிகளை எல்லாம் கொண்டு வந்து விடுகிறார்கள், அங்கு போக முடியாது அப்படின்னா. அப்ப சந்திர மண்டலத்திற்கு போகலாமா? அது எப்பவோ காலடி எடுத்து வைத்து விட்டான், இனி அங்கு நுழைய முடியாது என்று சொல்கிறான். அப்பொழுது நட்சத்திர கூட்டத்திற்கு போகலாமா? அங்கும் போக முடியாது, அங்கும் வாய்ப்பில்லை என்று சொல்கிறான். அப்பொழுது என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இறைவன். அப்பொழுது பூமியை பார்த்து இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய கணவனிடம் தன்னுடைய மகனை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நம்மளுடைய பையன் இருக்காங்க, எப்ப எங்க பணத்தை வச்சாலும், பேக்ல வச்சாலும் சரி, பீரோல வச்சாலும் சரி, அலமாரியில் வச்சாலும் சரி, எடுத்துட்டு போயிடறாங்க, எங்கேயுமே ஒழிச்சு வைக்க முடியல அப்படின்னு சொல்ற. அப்பா அவனுடைய தகப்பனார் அப்பா என்ன சொல்றாரு, கணவன் என்ன சொல்றாரு, நான் சொல்லக்கூடிய இடத்துல வையே, அந்த பணத்தை அவன் தொடவே மாட்டான், அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. எங்கே வைக்கிற, அவனுடைய பாட புத்தகத்தில் அந்த பணத்தை கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பாட புத்தகத்தில் வச்சதுக்கு அப்புறம் அந்த பையன் பணத்தை தேடலை. இப்படித்தான் இறைவன் நம்மளுடைய உள்ளத்தில் இதயத்தில் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறார். நாம் தான் அவரை விட்டு வெளியே எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் மனதார செயல்பட்டாலே போதும், மாற்றங்கள் தேவையில்லை என்று தான் சொல்கிறேன். அதே ஆண்டவனிடம் இருக்கிறார். மனிதன் ஒருவன் அவனை சந்திக்கிறான். அப்பொழுது கேட்கிறான், ஐயா உங்களுடைய கணக்கில் 10 லட்சம் ஆண்டுகள் என்றால் எவ்வளவு அப்படின்னு இருக்கான். அப்போ 10 லட்சம் ஆண்டுகள் என்னுடைய கணக்கில் ஒரு வினாடி என்று சொல்கிறான். அப்படி என்றால் இந்த மனிதன் தான் ஆசை அளவில்லாதவன் அல்லவா? உடனே என்ன கேட்கிறான், 10 கோடி ரூபாய் உங்களுடைய கணக்கில் எவ்வளவு என்று கேட்கிறான். அப்போ 10 கோடி ரூபாய் என்னுடைய கணக்கில் 1 ரூபாய் என்று கேட்கிறான். உடனே இந்த மனிதன் ஆசை அளவில்லாத மனிதன் நினைக்கிறான், எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்கள், ஏன்னா 100 கோடி ரூபாய் கிடைக்கும் அல்லவா, 10 ரூபாய் கொடுங்க. உடனே இறைவன் ஒன்றுமே சொல்லவில்லை, 10 வினாடிகள் கழித்து வா என்று சொல்கிறார். 10 வினாடிகள் என்றால் 1 கோடி ஆண்டுகள் கழித்து வந்தால் தான் உனக்கு எதுவும் கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆக மாற்றங்கள் தேவையில்லை, மனதார செயல்பட்டாலே, நம்ம ஆசைக்கு தேடி போக வேண்டியதில்லை, மனதார செயல்பட்டாலே மாற்ற இந்தியா வளமான நாடாக மாறிவிடும் என்றுதான் என்னுடைய கருத்து. அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில், இந்த பள்ளிக்கூடமே இருக்குது, சிறுவர்கள் ஆயுத பூஜை நடக்கின்றது. அந்த ஆயுத பூஜை நடக்கக்கூடிய கூட்டத்தில் சுண்டக்கடலை எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அப்போ அந்த சுண்டக்கடலை கொடுக்கும் பொழுது எல்லாருமே முண்டி எடுத்து சண்டை போட்டு எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு சிறுவன் மட்டும் அதை வாங்கிக்கல, என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னப்பா ஆயுத பூஜையில் வந்து உனக்கு சுண்டக்கடலை ஊற கிடைக்கலையா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாருமே முண்டி எடுத்து வாங்கி கொண்டார்கள், ஆனால் எனக்கு சண்டையிட்டு முண்டி எடுத்து வாங்கி கொள்ள எனக்கு விருப்பமில்லை, ஏனென்றால் அதை சரிசமமாக பங்கிட்டு கொடுக்க வேண்டியது ஆசிரியருடைய பொறுப்பு, தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுடைய பொறுப்பு தான், அதை அவர் சரியாக கொடுக்கவில்லை, எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லியவர் தான், சோசலிச உணர்வு கொண்டவர் தான் கர்ம வீரர் காமராஜர். அந்த சிறுவன் அவர்தான். அப்படி மன மாற்றங்கள் தேவையில்லை, மனதார செயல்பட்டாலே. அவர் மனதார செயல்பட்டார் இல்லையா? அதனால்தான் இன்றைக்கும் அவரை கர்ம வீரர் காமராஜர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.